ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தி தான் பார்க்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காமல் கூட வந்து ஆல் கிளிக் இப்போ டிஎன்ஏனா என்னன்னு தெரியாதவங்க ஆல்ரெடி வந்து அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம நிறைய கோர்சஸ் வீடியோஸ் டிஎன்ஏனா என்ன டிஎன்ஏயுனா என்ன ஐசிஆர் மாதிரி வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போய் வந்து செக் பண்ணி பாருங்க இப்ப நீங்க வந்து சிம்பிளா கூகுளுக்கு போங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வந்து டைப் www.tnea.org டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு இருக்குல்ல சோ பாருங்க நம்மளுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட் ஃபார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த இடத்துல நீங்க போக வேண்டியது குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து அடுத்த மாதம் வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குன்னு நீங்க அடுத்த மாசத்துல கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அதுக்குன்னு இன்னைக்கே வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க நல்லா படிச்சு பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் எதாவது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அதுக்கு எதாவது வந்து சர்டிபிகேட்ஸ் நீங்க ரெடி பண்ணுமா எல்லாமே நான் வந்து சொல்ல போறேன் அதனால டேக் யுவர் டைம் இன்னைக்கே போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க ஓகேவா இதுல போங்க லிங்க்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்னு இருக்கும் அதுக்கு வந்து போகுங்க இது நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பேஜஸ் இருக்கும் ஓகேவா பாருங்க அபிஷியல் என்னன்னா இதுதான் இருக்கோம் இதில் வழியே தான் வந்திருக்கோம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இப்ப பார்த்துக்கோங்க என்னென்னலாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட் லெவன்த் டுவெல்த் மார்க் ஷீட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அதுக்கப்புறமேட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் வந்து சப்போஸ் உங்களுக்கு டி வந்து நீங்க குடுக்கணும்னா கண்டிப்பா அது வந்து எடுத்து வச்சுக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் இது பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில தான் வந்து கிராஜுவேட் அப்படின்னா வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ல கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும் அந்த வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறத ரெடி பண்ணணும் அது எப்படிங்கிறத நான் வந்து இந்த சொல்கிறேன் சொல்றேன் அதனாலதான் சொன்ன இன்னைக்கே போய் அப்ளை பண்ண போயிடாதீங்கன்னு அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் அப்புறமேட்டு வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா டாக்டர் சர்வீஸ் மேனா இல்லை வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் இது எல்லாத்துக்குமே நீங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணணும் ஓகே ஓகேவா இப்போ நான் அப்படியே கீழே வாங்க அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் காலேஜ் அதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் ஓகேவா இப்போ டிஎன்ஏ நம்மளுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் பி பிடெக்கு இது நம்மளுக்கு தெரியுமா அதுக்கப்புறமேட்டு வந்து கேட்டகரி ஒன் டூன்னு இருக்கும் கேட்டகிரி ஒன்னில் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லேயே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து இதில் வலி இதுக்குள்ளே வரும் அது எல்லாத்துமே வந்து இந்த கேட்டகிரி ஒன்னில் வரும் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கோர்சஸ் அப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு தமிழ் மீடியம் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருது அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா சேம் பிளேலிஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க ஓகேவா அதுக்கு அப்புறமேட்டு கேட்டகரி டூல எதெல்லாம் வரும்னா வந்து சிஐபிஇடி இந்த ஒரு யுனி இன்ஸ்டியூட் வரும் அப்புறம் செல் ஃபைனான்சிங் காலேஜஸ் வரும் அப்புறமேட்டு செல் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்புறம்னா வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல ஒரு சில கோர்சஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல்ல வரும் இதை உங்களுக்கு அவ்வளவு இம்பார்டன் கிடையாது ஓகேவா இப்போ டியூரேஷன் ஆஃப் பி பி டெக் நாலு வருஷம் கோர்ஸ் வருஷங்கனால எட்டு செமஸ்டர்ஸ் இருக்கும் இன்னொன்னு வந்து பி சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு கோர்ஸ்னா என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன் அது வந்து இன்னும் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல அப்படி கீழே போகும்போது நம்மளுக்கு வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ வந்து லைட்டா உங்களுக்கு வந்து சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபைவ் இயர்ஸ் course, practical oriented ப்ராக்டிக்கல் சேர்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐ மீன் அந்த படிக்கிற பீரியட்லேயே அதுவுமே இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எலிஜிபிலிட்டி வந்து கிளாஸ் டுவெல்த் முடிச்சவங்க எவ்ரி ஒன் இஸ் எலிஜிபிள் ஓகேவா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க எப்போ ப்ரொவைட் பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து எயித்து நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் எல்லாம் வந்து இஃப் யூஆர் ஸ்டெடி அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எய்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து தமிழ்நாடுக்கு வெளியில இருக்க வேற ஏதோ ஸ்கூல்ஸ்ல நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து எயித்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் முடிச்சீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல்ஸ் தான் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூலானு இல்லை தமிழ்நாடுக்குள்ளே இருக்க ஸ்கூல் சிபிஎஸ்சி ஆனாலும் சரி ஐசிஐசி சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக சரி ஓகேவா புரிஞ்சிச்சா நேட்டிவிட்டினா என்னென்ன அதுக்கப்புறமேட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜினா அவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து அதுக்கு தனி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணும் அது எப்படி ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ எலிஜிபிலிட்டியில் ரொம்ப வந்து நம்ம டீட்டெயிலாக போகும்போது ஜென்ரல் கேட்டகரியில் வர உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமேட்டு பிசி இன்க்ளூடிங் பிசி வந்து முஸ்லீம்ஸ்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எம்பிசி அண்ட் டிஎன்சி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எஸ்எஸ்சி எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ஃபோர்டி பர்சன்டேஜ் ஓகேவா ஒகேஷனல் ஸ்ட்ரீமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து இங்க நம்மளுக்கு பெர்சன்டேஜ் வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது மெராயின் இன்ஜினியரிங் பிரான்ச்சு அதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி இல்லாம இந்த எலிஜிபிலிட்டில பாத்தீங்கன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் டென் பிளஸ் டூ மீன் டுவெல்த்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் நீங்க வாங்கியிருக்கணும் இங்கிலி இங்கிலீஷ்ல மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் புரிஞ்சிச்சா இது மெரைன் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு மட்டும் அது இல்லாம மெரைன் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு வேற என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் சொல்றேன் மினிமம் ஹைட் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் நார்மல் விஷன் மினிமம் வெயிட் ஃபார்ட்டி எயிட் கேஜிஸ் இருக்கணும் இது நம்மளுக்கு மெரைன் இன்ஜினியரிங்கா இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட்

ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்க எங்க போய் வாங்கணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க அவங்களே ஓகேவா ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்னா சொன்னால ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு சீட்ஸ் ரிசர்வேஷன் இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பர்சனா இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸுக்கு விளாட்றவங்க மட்டும்தான் ஓகேவா அதுக்குமே என்னென்ன டீட்டெயில்ஸ் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேட் அப்படிங்கிறது அனெக்சல் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க அண்ட் அங்கே மேலே கொடுத்துருக்கதுக்கு இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே ஓகேவா இதெல்லாம் வந்து இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அட்மிஷன் டு ஜென்ரல் கேட்டகிரி கட் ஆஃப் பேஸ்டு தான் நம்மளுக்கு தெரியும் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணோம் மேக்ஸ் மார்க் அப்படியே ஹண்ட்ரடுக்கு ஃபிசிக்ஸ் பை டூ கெமிஸ்ட்ரி பை டூ சேர்த்து டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் எவ்வளோன்னு வந்து தெரிஞ்சுக்கணும் நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து இது அக்ரிகல்ச்சருக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுன்னா ஸ்டேட் போர்டில் ஹண்ட்ரட் மார்க் வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில் யாரோ ஹையஸ்டா சிபிஎஸ்சியில் ஹையஸ்ட்டாக நைன்ட்டி தான் எடுத்திருக்காங்கன்னா அந்த நைன்ட்டி எடுத்தவங்களோட மார்க்கும் ஹண்ட்ரடு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இப் இப்போ ஸ்டூடண்ட் ஆஃப் எனி அதர் போர்ட் செக்யூர் சிக்ஸ்டி மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் இன் ஃபிசிக்ஸ் இந்த சேம் போர்டுஸ் நைன்ட்டி மார்க்ஸ் அப்போது சிபிஎஸ்சியாக இருக்கீங்க ஹையஸ்ட் மார்க் ஃபிசிக்ஸில் நைன்ட்டி தான் நீங்கள் அதில் சிக்ஸ்டி வாங்கிருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட சிக்ஸ்டி மார்க்குங்கிறத நைன்ட்டிக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்குவாங்க புரியுதா ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டி பை நைன்ட்டி அப்போ உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணிக்குவாங்க இதுதான் நார்மலைசேஷன் நார்மலைசேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுக்கு மறுபடியும் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்னல இந்த சாண்ட்விச் கோர்ஸ் பற்றி சாண்ட்விச் கோர்சஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எங்க இருக்குன்னா பிஎஸ்டி காலேஜ் நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறதுல செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் கீழே வரும் இந்த அஞ்சு வருஷம் வந்து கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இ கம்ப்ரைசஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் மார்னிங் அண்ட் கிளாஸ் ஒர்க் இன் ஈவினிங் சோ அது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பிளஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் அதான் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் ஓகேவா இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் எதுக்குலாம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க உங்கள் வீட்டிலனா நீங்களே இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் டெப்யூட்டி தாசில்தாரில் போயிட்டு அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு நீங்களே இதுக்கு அப்ளை பண்ணணும் ஓகேவா அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்தோன்னே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்ரா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இஃப் யூ எலிஜிபிள் இதை நீங்களும் வாங்கலாம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க உங்களோட உங்களோட அண்ணனோ இல்ல உங்களோட அக்காவோ ஆல்ரெடி வந்து அதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அதுக்கப்புறமேட்டு வந்து ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீஸ் வெய்வர் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சப்போஸ் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து சிக்ஸ் லேக்ஸுக்கும் கம்மியா இருக்குன்னா நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பீங்க டியூஷன் ஃபீஸ் வந்து குறைச்சிக்குவாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி SCA வந்து கேண்டிடேட் அண்ட் வந்து கன்வெர்டர் கிறிஸ்டின்ஸ் ஹூஸ் ஆனுவல் பேரண்ட்ஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன் டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஆர் எலிஜிபிள் ஃபார் இட் இதுக்கும் நீங்க போய் வாங்கணும் சர்டிபிகேட் ஓகேவா இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு நீங்க வந்து எலிஜிபிளான்னு பாருங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கணும்னா வந்து மொபைல் போன் நம்பர் இமெயில் ஐடி டென்த் மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்க படிச்ச ஸ்கூல் டீடைல்ஸ் கம்யூனிட்டி கேஸ்ட் டீடைல்ஸ் ஆதார் நம்பர் பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் கிரெடிட் டெபிட் நெட் பேங்கிங் அப்புறமேட்டு வந்து இஃப்யா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்ல வருவீங்களா இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எக்ஸ் சர்வீஸ் மேனோட சைல்டா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் டிஎன்ஏசிலிட்டேஷன் சென்டர்ஸ் டிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கங்க வந்து ஒரு ஒரு சிட்டிஸ்ல மேஜர் சிட்டிஸ்ல டிஎஃப்சிஸ்ன்னு இருக்கும் அங்கே நீங்க போயிட்டு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே வந்து கீழே வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீடெயில் ஜென்ரல் கேட்டகரி ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்டிஏன் எஸ்சிஏ டூ ஃபிஃப்டி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அடிஷனல் மற்றது இல்லாமல் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் டென்த் மார்க் ஷீட் லெவன்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள் இன்கம் சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த மிச்சம் நம்ம பார்த்தோம்ல ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வர அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இஃப் யூ எலிஜிபிள் ஐ மீன் இஃப் யூ அப்ளிகபிள் யூ ஹவ் டு கிவ் தட் நெக்ஸ்ட் வந்து ஸோ இது கீழே இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கவுன்சிலிங் பத்தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் பேஸ்டு தான் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப் வச்சு தான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுவாங்க எலிஜிபிளாக இருக்கவங்களெல்லாம் நிறைய குரூப்ஸாக பிரிப்பாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் அந்த மாதிரி அப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங்கும் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்காக தான் இருக்கும் அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு போக போக வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து கவுன்சிலிங் நீங்கள் போகணுன்னா ஃபைவ் தௌசண்ட் நீங்க நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரவுண்ட் ஒன் சப்போஸ் வந்து ரவுண்ட் ஒன் வந்து டூ டேஸ் ஆஃப்டர்னா டூ டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் வந்து ஒரு என்னென்ன காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து உங்களோட சாய்ஸ் நாலு சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் கொடுக்குறது இருக்கலே எனக்கு அதுதான் வேணுங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸில் கொடுக்கணும் ரேண்டமாக நாலும் கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸை செக் பண்ணுவாங்க அது கிடச்சிச்சுன்னா யோர் அதுதான் வந்து உங்களுக்கு அது இல்ல அந்த சீட்டு இல்லைன்னா அப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் फोर्थ சாய்ஸ்னு போவாங்க புரியுதா ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுங்க நான் இது கவுன்சிலிங் வரப்பன்னா நான் வந்து உங்களுக்கு திருப்பி சொல்றேன் இது கீழே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் பத்தின டீடைல்ஸ் தான் அப்புறம் லாக்கிங் சாய்ஸஸ் பாத்தீங்கனா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பிரференஸ்ல வந்து நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன டீடைல்ஸ் ஆஃப்டர் லாக்கிங் இந்த சாய்ஸஸ் பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சப்மிஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து அந்த டூ டேஸ்க்குள்ள பண்ணணும் அண்ட் இது கீழே இருக்க டீடெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் பத்தி அது நான் வந்து கவுன்சிலிங் வந்து வரப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது லாஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நான் சொன்ன ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நீங்க எப்படி சர்டிபிகேட் ரெடி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதுதான் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல வந்து இருக்கிறது ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸுக்கு போங்க ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா திருப்பி இங்க வந்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க இதை ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு காமிஸ்டேன் நான் சொன்னால டிஎஃப்சிஸ் டிஎஃப்சிஸோட லிஸ்ட் உங்களோட ஏரியா கிட்ட என்ன டிஎஃப்சி இருக்குன்னு பாருங்க அங்க போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் அங்க போயிட்டு நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தனியா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க இங்க நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கெடியூல் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமானது இங்க பாத்துக்கோங்க ரிசல்ட் நம்மளுக்கு ஆலய நைன்டீன் வந்துருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமேட்டு வந்து லாஸ்ட் டே ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்ட் வந்து அசைனிங் ரேண்டம் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபோர் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரும் அதுக்கப்புறமேட்டு ஸ்பெஷல் கேட்டகரீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும் செவன்லேருந்து லெவன் நைன் வரைக்கும் அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா

ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸ்காலர்ஷிப்ஸ் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் க மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் அது இதாக இருந்தால் அதை கொடுக்கணும் ஸ்கூல் ஆஃப் ஸ்டெடி இன்ஃபர்மேஷன் டென்த்து லெவன்த்து டுவெல்த் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கோங்க அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரிவியூ த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் த பேமெண்ட் அண்ட் டவுன்லோட் தான் அப்ளிகேஷன் டென் ஸ்டெப் ப்ராசஸ் அதனால தான் சொன்னேன் படித்து பார்த்துட்டு செய்யுங்கன்னு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இங்கேயே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும் ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ் வீடியோ இது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல அந்த ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத கடைசி வரைக்கும் வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ அப்படின்னு இன்னொன்று இருக்கும் இதுல போயிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கான ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடியோஸையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஐ ஹோப் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டே டியூண்ட் பை